ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் என்று இன்றைக்கு செல்லுகிற அந்த வண்டிக்கு அன்றைக்கு போட் மெயில் என்று பெயர். போட் வரையிலும் போய் அது நிற்கிற காரணத்தினால் போட் மெயில் என்று அதற்கு பெயர். அப்படிப்பட்ட இடம் அந்த தனுஷ்கோடி. அதற்கு ஏன் தனுஷ்கோடி என்று பெயர் வந்தது என்று கேட்டால், அங்கே அயோத்தி ராமன் மிதிலையிலே சீதையை மணப்பதற்காக அந்த போட்டியிலே வில்லை எடுத்து கொடுத்து வளைக்க சொல்லுகிறார்கள். ராமன் வளைக்கிற போது வில் எடுத்த உடனேயே முறிந்து போகிறது, அது நாம் படித்திருக்கிறோம். வேகமாக அந்த வளைக்கிற போது ஒடிந்த வில் மூன்று துண்டுகளானதாம். அதிலே நடுப்பகுதி அங்கேயே விழுந்தது, நுனிப்பகுதி விண்ணை நோக்கி பறந்தது, தேவலோகத்தில் போய் விழுந்ததாம். அடிப்பகுதி ஆக கீழே இருக்கிற அடிப்பகுதி இருக்கிறதே அது தெரித்து வந்து இந்த தனுஷ்கோடியிலே விழுந்ததாம். உங்களுக்கு தெரியும் கோடி என்றால் பின் கடைசி என்று, வீட்டினுடைய கோடி பக்கம் என்று சொல்வோம், பின்புறத்தை கோடி என்போம். அந்த வில்லினுடைய பின்புறம் கடைசியாக மிச்சம் இருக்கிற மூன்றாவது துண்டுக்கு கோடி என்பது பெயர். அந்த வில்லை தனுஷ் என்று அழைப்பது வழக்கம். இந்த தனுஷினுடைய கடைசி பகுதியான அந்த கோடி அது முறிந்து போய் விழுந்த இடத்திற்கு தனுஷ்கோடி என்று பெயர் வைத்தார்கள். மிதிலையிலே முறிக்கப்பட்ட வில்லினுடைய கடைசி பகுதி போய் விழுந்த இடம் அந்த தனுஷ்கோடி.